எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மங்களநாத குருக்கள், மயிலாப்பூரில் இருக்கேன். நேற்றுக்கு வந்து சாயந்தரம் வந்து ஒரு 6:30 ஃபேஸ்புக்கில் வந்து என்னை பற்றி ஒரு தவறான விஷயம் வந்திருக்கு. நான் வந்து செத்து போயிட்டதாகவும், கொரோனாவால் செத்து போயிட்டதாகவும், என்னோடய ஃபேமிலியும் எல்லாரும் செத்து போயிட்டதாக வந்து ஃபேஸ்புக்கில் என்னை பற்றி ஒரு வதந்தி போட்டிருக்காங்க. மெயினாக வந்து நான் வந்து இதை வந்து நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பேட்டியே நான் வந்து கொடுக்குறேன். ரெண்டாவது என்னென்னா, இப்போ நான் வந்து என்னோடய ஃபேமிலி நான் எல்லாம் செத்து போய் தகனம் பண்ணுறதுக்கு காசு இல்லை, அதனால் நீங்கள் வந்து இவரை வந்து தகனம் பண்ணுறோம், அதனால் எங்களுக்கு காசு பணம் அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு 2500 அவர் வசூல் பண்ணியிருக்காரு. அதில் வந்து போட்டிருக்காரு, அது வந்து ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது, ஏன்னா ஃபேஸ்புக்கிலேருந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி அவர் எவ்வளோ பேர்கிட்ட அந்த பணம் கலெக்ஷன் பண்ணியிருக்காரு என்னன்னு தெரியல எனக்கு. மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருக்கோம், வீட்டில் வந்து அண்ணன் பையன்கிட்ட சொல்லி இது வந்து தவறான தகவல், இதை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது, இது பொய்யின்னு சொல்லி நாங்கள் திருப்பி வந்து அந்த ஃபேஸ்புக்கில் வந்து இது பண்ணிட்டோம். சரின்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் ஈவன் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிட்டு சிஎஸ்ஆர் காப்பி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு தான் இப்போ நான் கமிஷனர் ஐயா ஆஃபீஸுக்கு வந்தேன். கமிஷனர் ஐயாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். கமிஷனர் ஐயா வந்து வெளியில் போயிருக்காங்க, மீட்டிங்கில் இருக்காங்க. அவரோட பிஆர்ஓ வந்து பார்த்து அந்த சிஎஸ்ஆர் காப்பியை வாங்கி பார்த்துட்டு ஓகே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நான் மெயினாக வந்து மீடியாக்கிட்ட வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, மக்களுக்கு என்னை வந்து எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு லெவலில் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக என்னை வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நான் வந்து சின்ன திரை, வெள்ளித்திரை, அப்புறம் திரைப்பட பூஜைகள், ஆஃபீஸ் பூஜைகள், அந்த மாதிரி சின்ன சின்ன விளம்பரங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய நடித்து நான் கிட்டத்தட்ட வந்து 25 திரை உலகத்தில் இருக்கேன். அதனால் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு வந்து இவர் இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு வதந்தி வந்ததுனால மக்கள் வந்து நிறைய பேர் நேற்று எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு 11 கூட எனக்கு ஒரு கால் வந்தது, சார் இந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் வந்து உங்களை பற்றி நியூஸ் கேள்விப்பட்டேன் சார், பயந்துட்டேன் நான். ஆனால் அப்புறம் நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லை வதந்தி, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். அதனால் இதை வந்து யாரும் வந்து நான் இறந்துட்டதாக வந்து சொன்ன அந்த தகவல் வந்து வதந்தின்னு சொல்லி நான் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் மீடியா மூலமா தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீடியா மூலமா தெரிவித்த எனக்கு வந்து உதவி பண்ண திரு அந்தோனி அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அது இது என்ன காரணம்னு தெரியல, யாராவது விளையாட்டுக்கு பண்ணாங்களா, இல்லை வேணுன்ட்டு பண்ணாங்களா, இல்லை என் மேலே ஏதாவது பொறாமையில் ஏதாவது பண்ண, எனக்கு வந்து நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. இப்போ என்னை பார்த்து பொறாமப்பட கூடிய அளவுக்கு நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நான் வந்து ஒரு சாதாரண ஆள். பட் ஏன் அந்த மாதிரி யார் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வந்து யாருக்கும் கெடுதல் நினச்சதில்லை, அதே மாதிரி எனக்கும் யாரும் கெடுதல் நினச்சதில்லை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 25 சினிமாவில் இருக்கேன், எவ்வளோ பேர் எல்லோரும் என்னை தெரியும், என்னை பார்க்குறாங்க, எல்லாருக்கும் நான் எப்படி இருப்பேன் சினிமாவில், எப்படி எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிறேன்றது நிறைய டைரக்டர், நிறைய கேமராமேன், நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும். எல்லாருக்கிட்டையும் நான் எப்படி பழகுவேன்றது தெரியும். அதே மாதிரி மக்கள்கிட்டேயே நான் எப்படி பழகிறேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பட் ஏன் இந்த மாதிரி ஒரு வதந்தியை வந்து போட்டாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சார் இந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் வந்தது அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் அது வந்து வதந்தி, யாரோ வந்து போட்டிருக்காங்க. பட் என்னை வச்சு பணம் வசூல் பண்ணுறாங்கன்னா, சரி இப்போ உயிரோடு இருக்கேன்னு சொன்னால் பரவாயில்ல, இருந்தால் ஏதோ வசூல் பண்ணால் சரி பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் பிழைக்கிறாங்கன்னு சொல்லலாம். சுத்தமாக நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க, செத்து போயிட்டேன், அவர் வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு பணமே இல்லை அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. அந்த இது கூட இருக்குது, இதில் வச்சுருக்கேன் நான், இல்லை ஃபேஸ்புக்கில், ஃபேஸ்புக்கில் இருக்குது. அது நான் அது வந்து உங்களுக்கு தரேன், அந்த ஐடி தரேன் உங்களுக்கு. ஆமாம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட லிங்க்கு இதில் இருக்குது.
பில்லர் பார்க்கணும். இல்லை எனக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை, மன உடைச்சல் தான். மன உடைச்சல் என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ முந்தா நாள் கூட ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்தேன். இப்போ அடுத்த மாதம் ஒரு கல்யாணம் இருக்குது. இப்போ ஒரு நாலஞ்சு கல்யாணம் வேறு புக் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களாம் என்ன நினைப்பாங்க, என்னடா அது நம்ம கல்யாணத்துக்கு புக் பண்ணியிருக்கோம், இவர் எப்படி வருவார், என்னாச்சு, இந்த மாதிரி சொல்கிறாங்களே. நிறைய பேர் இப்போ நிறைய, இப்போ அடுத்த மாதம் கொரோனாலாம் முடிஞ்சுன்னா நிறைய நமக்கு வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து திரை உலகத்தை நம்பி தான் நான் இருக்கேன். ஏன்னா நிறைய சீரியலில் நடிக்கிறது, நிறைய சீரியல் பூஜைகள், பட பூஜைகள், ஏன்னா அதை நம்பி தான் நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக சினிமாவிலேயே இருக்கேன். வேறு வருமானம் எனக்கு கிடையாது. அதில் நான் நடிக்கிறதுனால, சில இதெல்லாம் நடித்து பண்ணுறதுனால வெளியில் நிறைய பேர் பூஜைக்கெல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் வந்து நான் அன்பாகவும் பழகியிருக்கேன், அன்பாக தான் இருந்துட்டுருக்கேன் இதுவரையிலையும். யாரோ இது தேவையில்லாமல் ஒரு வதந்தியை வந்து பண்ணிட்டாங்க. பட் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது, என்னடா அது இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கவலையாக இருக்குது. நைட்டெல்லாம் தூங்கலை. நைட்டு 11 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, பாவம் வயசானவர், சார் இந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் அவர் வந்து ஏதோ தவறாக போட்டிருக்காங்க, அதை நம்பாதீங்க அப்படின்னு. அதனால் மீடியாக்கிட்ட நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி உங்களை கேட்டுக்கிறேன், இது வந்து வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்றத நான் மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.